ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. டிஸ்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்னி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். டிஸ்னி ஏன் போனோம், எப்படி எவ்வளோ நாள் பிளான் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. 5 வருஷமாக நாங்கள் போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம் முடிவு பண்ணி போகவே இல்லை. என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்தாங்க. ஸோ அவங்க போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க, அப்படியே எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. நாங்கள் போகலாம் போகலான்னு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து 14 மினிட்ஸ் டிரைவ் தான் இது. இந்த விஷயமே எனக்கு அன்றைக்கி போகிற அன்றைக்கி தான் தெரியும். அந்த பக்கமாக போகும்போது இவங்க சொல்லுவாங்க, டிஸ்னி இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப தூரமாக இருக்குது போல் அப்படின்ட்டு. ஆனால் ட்ராவல் பண்ணி அன்னைக்கு போகும்போது தான் தெரியும் அவ்வளோ பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் டிஸ்னி போகலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னென்ன மிஸ் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னென்ன தேவை, என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் நான் சொல்கிறேன். நாங்கள் போனது வந்து அட்வென்ச்சர் தீம் பார்க் தான் போனோம், 1-day பார்க்கு. அது போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 9:00 ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8:00 அந்த கார் பார்க்கிங் இந்த இடம் இருக்கு இல்லையா, 8:00 நீங்கள் அந்த இடம் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பி போங்க 1 hour முன்னாடி. அதாவது கார் பார்க்கிங்க்கே நீங்கள் வந்து 2 hours முன்னாடி ரீச் ஆனீங்கன்னா கூட நல்லது தான். ஏன்னா பாருங்கள், அவ்வளோ க்யூ காருக்கு வந்து, அதனால் நின்று பொறுமையாக போகிறதுக்குள்ளார வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் நீங்கள் 2 hours முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் கார் பார்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடம் டிக்கெட் எடுத்ததுலேருந்து நீங்கள் கார் பார்க் பண்ண போகிறீங்கல்ல, அங்கே வந்து 20 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்றத காரை பார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பிக்சர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போது மறந்துட்டோம், சுத்தமாக மறந்துட்டோம் எந்த இடம் அப்படின்றத. கபில ஞாபகம் வச்சு சொன்னதுனால நாங்கள் வந்து கரெக்டாக போயிட்டு கார் எடுக்க முடிஞ்சது. கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது நடந்து போகும்போது. நடந்து மட்டும் தான் போக முடியும், அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு 20 மினிட்ஸ் ஆகுது. ஒரு வேளை நீங்கள் ஸ்டாலர் எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஸ்டாலர் எடுத்துக்கலாம். அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துலையே வந்து ஸ்டாலர்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். கார் பார்க் பண்ணுற ஃப்ளோர்ஸே வந்து 6 floors இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றி அந்த கார் டிக்கெட் அந்த எடுத்ததுலேருந்து பார்க் பண்ண போகிறதுக்கு காரில் போகும்போதே 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ வந்து 2 hours பிஃபோராக கிளம்பி அங்கே ரீச் ஆகிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் டிப் அதை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் டிப்பாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபுட்டுக்கு நிற்கிற க்யூ வந்து நம்மளோட டைம் அப்படியே எடுத்துருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சேஃப். இந்த மாதிரி தீம் பார்க்கு இந்த மாதிரிலாம் போகும்போது ஃபுட்டுக்காக போய் லைனில் நிற்கிற டைமை சேவ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம இன்னும் நிறையா விளையாடலாம். நான் அதை தான் வந்து செகண்டு சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்குறோம். என்ட்ரன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டாலர் மறந்துட்டு போயிட்டோம். அதனால் என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு ஸ்டாலர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டாலர் இல்லாமல் 1 day ஃபுல்லாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துலேயே பாருங்கள் அவ்வளோ ஸ்டாலர் இருக்குது. நாங்கள் வந்து சிங்கிள் ஸ்டாலர் எடுத்தோம், $18 வந்துச்சு, டேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் வந்துச்சு. ஸோ ஸ்டாலர் இல்லை அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாலர் வேணும். ஒரு வேளை எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் எடுத்துக்கங்க, அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஸ்டாலர் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே அங்கே வந்து செக்கிங் இருக்கும். இந்த இடத்துல வந்து பெருசாக ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஃபுட்டு அந்த இது மட்டும்தான் சும்மா பார்ப்பாங்க. டிக்கெட்லாம் வந்து இங்கே வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க இல்லையா, அங்கே போகிறதுக்கு 35 மினிட்ஸ் நடக்கிறோங்க. நம்ம ஒரு வழியாக நடந்தே ஒரு வழியாக ஆகிடுவோம் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு காலையில். அதனால் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு, டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் போகலாம் ஜாலியாக. ஸோ இப்போ வந்து செக்கிங் முடிச்சாச்சு, இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் தீம் பார்க் என்ட்ரன்ஸ்க்கு. இந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு 35 மினிட்ஸ் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து தினேசனாக்கும் கார்த்திகாக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து 5 இயர்ஸாக இப்போ போகலான்னு பிளான் பண்ணி போகவே முடியலை. அவங்களால மட்டும்தான் இப்போ போனோம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் நாங்கள் போயிருக்கிறது டவுட்டு தான். ஸோ ஒரு வழியாக போயிட்டோன்ற சந்தோஷம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. அந்த இடத்துக்குள்ளே போன உடனே எல்லா விஷயங்களையுமே நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த இடத்தோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இது என்ட்ரன்ஸ், தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ் இந்த பக்கம்தான். அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸில் நின்று ரொம்ப நேரம் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சரி வராது. இந்த இடத்துல நின்று ஒரு 2 பிக்சர்
ஃபேமிலியாக ஒரு பிக்சர், பசங்களை வச்சு ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே டிக்கெட் செக் பண்ணுவாங்க. டிக்கெட் வந்து 3+ தான் வந்து டிக்கெட்டு, 3 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் டிக்கெட் இல்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட கிட்டு வந்து ஒருவேளை குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா, அவங்க 42 இன்சஸ் இருக்காங்க அப்படின்னா வர்த்து அவங்களுக்கு பே பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. நீங்கள் எல்லாம் 3 இயர்ஸ் பட் 42 இன்சஸ்க்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா கூட அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ரைடுமே வந்து 42 இன்சஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கு சொல்கிறேன், ஒரு சில ரைடு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம மடியில் வந்து உட்காந்துட்டு போகலாம். பட் 1 or 2 ரைடுக்கு வந்து அவங்களுக்கு பே பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. 42 இன்சஸ் இருக்காங்க அப்படின்னா தைரியமாக நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம். அடுத்தது ட்ரெஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தீம் பார்க்லாம் போகும்போது, நம்ம சம்மர் டைமில் போகும்போது பிளாக் கலர்லாம் போட்டுட்டு போனோம் அப்படின்னா நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகும். ஹீட்டை வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து பாடி ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரெஸ்ஸு, நல்லா கொஞ்சம் பிரைட் கலரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போடலாம். இல்லை காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடலாம், அது மாதிரி போட்டுட்டோம்னா நல்லது. கபிலனே வந்து பிளாக் கலர் டிஷர்ட் தான் போட்டு வந்தால் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. அதில் வந்து அந்த பொம்மையோட பிக்சர் இருந்ததுனால அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் அதை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் கவனுக்குலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போனேன், சரி கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு போன ரைடு இந்த கார் ரைடு தான். இந்த ரைடுக்கு வந்து ஹைட் வந்து 42 இன்சஸ் மஸ்ட்டு. நம்ம அடல்ட்டு போகிற ஒரு நல்ல ரைடு அப்படின்னா இந்த ரைடு தான். கார் ரைடு வந்து மொத்தம் 3 ரைடு இருந்துச்சு, அதில் பெஸ்ட்டு வந்து இந்த ரைடு தான். ஓரளவுக்கு மற்ற எல்லா ரைடுமே வந்து 2 தடவை 3 தடவை ஒரு சில ரைடில் 4 தடவை கூட போனோம். ஆனால் இந்த ஒரு ரைடுக்கு மட்டும் க்யூ வந்து நின்றுட்டே தான் இருந்துச்சு. வெயிட்டிங் டைம் வந்து அங்கே நீங்கள் உள்ள ஒரு ரைடுக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம்ன்றது போட்டிருப்பாங்க. இந்த ஒரு ரைடுக்கு மட்டும் நாங்கள் போகும்போது 2 hours வெயிட்டிங் அவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தோம், அப்பையும் வந்து 15 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ரைடு வந்து ஒரு நல்ல ரைடு தான். நாங்கள் ஃபுல்லாகவே எடுத்தோம், முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி ஃபுல்லாகவே இந்த ரைடு எடுத்தோம். இந்த ரைடு வந்து ஒரு நல்ல ரைடு, அடல்ட்டுக்கும் நல்ல ரைடு. உங்கள் கிட்ஸ் 42 இன்சஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் இந்த ரைடு வந்து. அவன் இன்னொரு தடவை போகணும்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட இன்சஸ் வந்து அங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் செக் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே ஹைட் இன்சஸ் வந்து செக் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம க்யூவில் நிற்கிற அந்த டைமாவது சேவ் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லைனில் நின்றுட்டு நிறைய பேர் வந்து ஹைட் பத்தலை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனாங்க. ஸோ அது வந்து அவங்களோட டைம் அவ்வளோ டைம் வேஸ்ட். ஆக்சுவலாக அது வந்து முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இந்த ரைடு வந்து அந்த லைன்லேயே லாஸ்ட் ரைடு, கார் ரைடு. நீங்கள் அந்த உள்ளே அந்த ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கார் ரைடு இருக்கும், அது வந்து கிட்ஸுக்கு. அடுத்த வந்து இந்த ரைடு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. நம்ம முன்னாடி வந்து கார் நிற்கும், அவங்க வந்து கரெக்டாக வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ணி அங்கே நம்பர் இருக்கும், அந்த லைனில் நிற்க வச்சுருவாங்க நம்மளை. நம்ம நம்பருக்கு நேராக உள்ளே போனோம் அப்படின்னா 3 சீட்டரா 4 சீட்டரான்னு பார்த்து கரெக்டாக நிற்க வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி நின்னோம் அப்படின்னா இந்த ரைடு வந்து போகலாம். இந்த ரைடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, திரும்பி போக முடியலேன்ற ஒரு வருத்தம் கூட இப்போ கூட இருக்குது. நமக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கார் நிற்கும், இப்போ அவங்க இறங்கி போவாங்க. இந்த பக்கம் அவங்க இறங்கின உடனே இந்த பக்கம் வந்து நம்ம ஏறிக்கலாம். நமக்கும் வந்து இன்னும் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 4-5 கார் போகும்போது நம்மளும் போயிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 5வதா இருக்க காரில் இப்போ அடுத்து நம்ம ஏறி உட்கார போகிறோம்.
Grayson. Yeah. Just follow Mater into town. Mater. Come and check. Howdy. Here for the big race, huh? It's gonna be fun. Hey, you ever gone tractor tipping? It's easy. We'll sneak up on him and make fun. Ready? Don't let Frank catch it. Hop! Just a bad spark plug, Dippy. Welcome to race day. Thank you, Mr. Grant. Champion needs speed and style. Luigi, give our friend your best. Let's go! For you, my son, only the best. Big up! Oh, yes! Whoa! Like a real race car. Green up to the starting line. Okay. It takes more than new tires to win a race. I'm your new crew chief. You put the pigeon hard. Get it into the car. Right. Pay attention. Yes. Now you will have the chance to make this the most glorious race of your life. கமன் வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த ரைடு. இப்போ முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. அதே மாதிரி வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பிக்சர் எடுத்திருப்பாங்க. அந்த பிக்சர் வந்து அடுத்த ரைடு போயிட்டு வரவங்க வர வரைக்கும் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் ஃபோனில் நீங்கள் வேணால் எடுக்கறனா எடுத்துக்கலாம். இது வந்து எங்களுக்கு எடுத்த பிக்சர். ஸோ வெளியில் வந்த உடனே அந்த கார்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு மற்ற ரெண்டு சின்ன ரைடும் வந்து கிட்ஸுக்காக தான் அது வந்து. ஸோ அதை வந்து லைட்டாக வெளியிலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருந்த எல்லா ரைடுமே நாங்கள் வந்து போயிட்டு தான் வந்தோம். இந்த சின்ன கிட்ஸோட கார் ரைடு மட்டும் நாங்கள் போகல. இது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெரிய ரைடெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரைடு மட்டும் போகல. கார் ரைடில் அந்த ரைடு போனோம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ரைடுக்கு ஹைட் லிமிட் எதுவும் கிடையாது. நம்ம கூட்டிகிட்டு போகலாம். நம்ம மல்லிகை கூட வச்சு கூட்டிகிட்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கப்பன் சாஸ் ரைடு ஒன்று இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துச்சு. கார் ரைடு வந்து மொத்தம் மூணு. அதில் ஒன்று வந்து அந்த ரேசர் ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒர்த்து நல்லா இருந்துச்சு. அந்த போயிட்டு வந்துட்டு அந்த தலை சுற்றுறது அந்த எதுவுமே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே அங்கங்கே அந்த வந்து அந்த ஸ்டோரிஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒர்த்து, பெரியவங்களுக்கும் ஒர்த்து, பசங்களுக்கும் ஒர்த்து. இதெல்லாம் வந்து குட்டீஸுங்களுக்காக. ஸோ நல்லா இருந்துச்சு இதுவும். இது வந்து அடுத்த ஒரு கார் ரைடு. இதுக்குள்ளே போகும்போது அவ்வளோ வந்து டயர் பற்றி அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ டயர்ஸ் இருந்துச்சு. கார் டயர்ஸ் வந்து அவ்வளோ பிராண்ட் இருந்துச்சு அங்கே.
அடுத்து ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரிப்பு இந்த மாதிரி தீம் பார்க் ட்ரிப்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் மொதல் நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணியாக இருக்கட்டும், அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், 100% நமக்கு வந்து ஒர்த்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டு டயர்டாகிட்டு பாதியில் வந்துட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, அந்த டேவுமே நமக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொதல் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு நல்ல இடம் அது. அதே மாதிரி கிட்ஸ் ரைடில் இந்த ரெண்டு கார் ரைடுக்கு மட்டும் குழந்தை வச்சுருக்கவங்க நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கார் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்க எல்லாருமே பெரும்பாலும் இங்கே தான் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த கார் ரைடோட. ஆனால் டிஸ்னி பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வீடியோஸ் எடுத்தோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்லா பார்க்குற மாதிரி எடிட் பண்ணி சூப்பராக போடுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.